வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று சென்னை அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியை தமிழக கரையோரத்தில் ஏற்படுத்திவிட்டு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு வடக்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக கர்நாடக பகுதி வழியாக வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலை நாளை அடையும். இதனிடையே அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி வெல்மார்க் லோ பிரஷராக செயலிழந்து அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஈர்த்து அரபிக்கடலோரம் கேரள கடலோரம் கொண்டு வந்து இரண்டும் ஒன்றிணைந்து கேரளா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கும். அடுத்தபடியாக தமிழக கரையோரம் நேற்று அதாவது கரையேறும் பொழுது செயலிழந்து உருவாக்கி விட்டு சென்ற மேலடுக்கு சுழற்சி தமிழக கரையோரத்தில் தொடர்ந்து 15ஆம் தேதி வரை நீடிக்கும். இதனால் மழை பொழிவு எப்படி இருக்கும்னா கர்நாடக கரையோரம் நீடிக்கக்கூடிய நிகழ்வோட தமிழக கரையோரம் நீடிக்கக்கூடிய நிகழ்வும் இணைந்த ஒரு காற்று சுழற்சியை ஏற்படுத்தும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சிக்கு வங்க அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா காற்று இந்த மேலடுக்கு சுழற்சியில் வந்து சுடன்று பிறகு ஆந்திர கரை சென்று கர்நாடக கரை சென்று அரபிக்கடலுக்கு பயணிக்கிறது. பிறகு இது அரபிக்கடல் இணைந்தாலும் அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட ஒரு காற்று சுழற்சியை தமிழகத்தையும் கேரளாவையும் மையமாக வைத்து தென் தமிழகம் வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று சுழற்சியை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தமிழகத்தில் மழை பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு உள்ளே போயிட்டுருக்கிற காரணத்தினால திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இன்றைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. இன்றைக்கு மாலை இரவு வரைக்கும் பிற மாவட்டங்களில் பலத்த மழை பாதிக்கும் மழை இல்லாவிட்டாலும் மிதமான மழை லேசான மழை நனைக்கும் மழை தூறல் மழை சாரல் மழை என்று எல்லா மாவட்டங்களுக்குமே இருந்து கொண்டிருக்கும். அவ்வப்பொழுது முற்றிலுமாக விலகி மேகம் விலகி பிரைட்டாக வெயில் அடிக்குங்கிறதுக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மேகம் அதாவது வெயில் அடித்தாலும் மழை வரும். காற்று சுழற்சி தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கிறது. வெயில் அடித்தாலே மழையை உண்டு பண்ணும். அந்த அளவிற்கு தமிழக கரையோரம் வரக்கூடிய நாட்களெல்லாம் தமிழக கரையோரத்தில் காற்று சுழற்சி நீடிக்கும். ஆக மழை பொழிவு விலகாது, வெயிலும் தொடர்ச்சியாக வராது. வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும், ஆங்காங்கே இருக்கும், லேசாக மிதமாக இருக்கும். இது எல்லா மாவட்டங்களுக்குமே பொருந்தும். அடுத்தபடியாக 13ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதி வந்திறங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து போர்ட் பிளேயரை ஒட்டிய மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 15-16 தேதிகளில் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து 16ஆம் தேதி தெற்கு ஆந்திர கரையை அடைந்து 17, 18, 19ஆம் தேதி வட தமிழக கரையை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் அடையும். இதன் காரணமாக மழை பொழிவு இன்றை விட நாளை கூடும் பரப்பில் அளவில். அதாவது இன்று 12ஆம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். காலை பொழுது விடிந்ததும் மழை விலகி ஓரளவுக்கு வெயில் காட்டினாலும் மதிய மாலை மழை உண்டு. எல்லா மாவட்டங்களுக்குமே பொருந்தும். அடுத்தபடியாக வரக்கூடிய 13-14ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிர காற்று சுழற்சியாக மாறி தென் மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி மேகம் வந்து ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளொன்றுக்கு ஒரு முறை மழை பொழிவை ஏற்படுத்தும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே 13-14ஆம் தேதி 15ஆம் தேதி அந்தமான் நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை வட மாவட்டங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து லேசாக மிதமாக தொடக்கி தொடர்ந்து கொண்டிருக்கும். 17, 18, 19 நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வட தமிழக மாவட்டங்களுக்கு.
இந்த நிகழ்வுக்கு பிறகு இரண்டு மூணு நாள் இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த இடைவெளி இருக்க வாய்ப்பில்லை. இருந்தால் 21-22 ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும். அடுத்த நிகழ்வால் மழை பொழிவு தொடங்கிடும். இந்த நிகழ்வே ஒரு நாள் லேட்டாக தான் நிறைவடையும். ஆயின் காரணமாக 21-22 இரண்டு நாள் மட்டும் இடைவெளி இருக்கும். 24ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாக்கி தமிழகம் வரக்கூடிய காற்று, அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை பாக்ஜல சந்தி பகுதிக்கு வர இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, அதாவது டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்காலுக்கும் புதுக்கோட்டைக்கும் வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து கன மிக கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை பெய்யும். வடக்கே அதிகமாக இருக்கும், தெற்கே, அதாவது ஆண்டி கிளாக் வைஸ் சொல்லும்போது வடக்கு கூடுதலாக இருக்கும், தெற்கு குறைவாக இருக்கும். ஆனால் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும், எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். இந்த நிகழ்வானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆக புரிஞ்சிருக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு மழை கொடுக்கும்னு. ஆக அந்த மாவட்டத்துக்கு வடக்கு உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கும். எப்பொழுதுமே அப்படி தான், ஒரு நிகழ்வு வடக்கு போயிட்டால் தெற்க மழை விட்டுரும். ஆனால் காற்று வலுவாக இருந்து குறுக்கு வழியை எடுத்துக்கொண்டு வந்தால், குமரிமுனையிலிருந்து தென் மாவட்டங்கள் நுழைந்து வந்தால் அதிக மழை கொடுக்கும். அப்படிப்பட்ட வானிலைக்கு தற்பொழுது குளிர் அலை சாதகம் ஏற்படுத்தாத நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரை, அடுத்தபடியாக டிசம்பர் 1லிருந்து 5ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வும் அதே வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து அடுத்த சுற்று மழையை கொடுக்கும். அதுவும் மேற்கு நோக்கி நகரும். ஆகவே அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் மாத இறுதியில் டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், பெரும்பாலான எல்லா மாவட்டங்களுக்கும் அடிப்பொழிவையும், அதற்கு முன் இன்றிலிருந்து ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டிருந்தாலும் 17, 18, 19 வட மாவட்டங்களுக்கு சிறந்த மழையும் கொடுக்க இருக்கிறது. மேலும் நிகழ்வுகள் டிசம்பரில் 3ம் ஜனவரியில் 2, 3ம் இருக்கிறது. ஆக நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் சென்னைக்கு எப்படி வந்ததோ அதே போல் மழைப்பொழிவு அது மாநகரை தொட்டு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதே அளவு மழை, அதை விட கூடுதல் மழையெல்லாம் தமிழகத்தில் பிற மாவட்டங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பும், வடிந்தோடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவுசெய்து பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.